அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் 6-8 மறைந்திருக்கிறார் என்பது மறுபக்கம். ஆனாலும் சுய ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரு. ஏழுக்குடையவன் ஏழிலேயே அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல சுப பலன்களை தருகிறது ரிஷப ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்லாது மீண்டும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரிஷபராசிக்கு 9வது வீடாக விளங்கக்கூடிய அந்த மகரத்தில் குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் நிச்சயம் ரிஷபராசிக்கு பலவிதமான நன்மைகளை தர இருக்கின்றார். அந்த குரு பகவான் மீண்டும் 10ஆம் இடத்துக்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி போய் பயிற்சியாக இயல்பு நிலையிலே பயிற்சி அடைகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, இந்த அக்டோபர் 10ஆம் தேதி குருவுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக பல வகையில், அது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கடன் சுமையில் காத்திருக்கிறவங்க, பணம் காசு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்காக வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியவங்க, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, இப்படி பல வகையிலே சிக்கலில் மாட்டின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த்து சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான இன்னும் கூட நன்மை நற்பலன்களை, சுப பலன்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும். அதுக்கான பரிகார பிராயசித்தங்களை எடுத்துச் சொல்ல முடியும் ரிஷபராசி நேயர்களே. அப்போது இந்த அக்டோபர் 10ஆம் தேதி முக்கியமான இந்த வக்ர நிவர்த்தி நடைபெறுகின்ற காரணத்தினாலே 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அப்போ 9ல குரு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மனசுக்கு சந்தோஷம். 9ல குரு அப்படின்னு சொன்னாலே அந்த ராசிக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல பாக்கியங்களை, ஒரு சுபத்துவத்தை, சுப பலன்களை எடுத்து தருகின்ற ஒரு விதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷப ராசி நேயர்களே. வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறைகள் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி 9ல் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் பிஸ்னஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், டெவலப் ஆகும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் கிளியர் ஆகும். வேலை செய்கிற இடத்துலவருடைய பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஒரு நேம் ஸ்பாயில் ஆகுது, அல்லது அது சம்பந்தமாக அது சமமான ப்ராப்ளம் ஏற்படுறது, அல்லது ஒரு மனச கஷ்டம் ஏற்படுறது, இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்.
அல்லது நீங்க செய்யாத தவறுக்கு நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு உங்களை நேம அங்க நாமினேட் பண்றதாக இருந்தா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா கூட சரியாகும். அதே போல மனசுல இருந்து வரக்கூடிய மன பயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும், வேலைக்காக வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகளுடைய அனுகூலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த கடன் சுமைகளை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு அதிகமானதாகவே இருந்து வருகிறது. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம, ஏன்னா இருந்த எல்லா சோர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா சான்ஸையும் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே கூட இந்த கடன் சுமைகளை அவங்களால சமாளிக்க முடியாத நிலையில் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த கடன் சுமைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு வழி தெரியாம காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வங்கர நிவர்த்தி ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அந்த கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு என்ன வழிவகை உண்டோ, என்ன மார்க்கம் அப்படிங்கிறது, என்ன ரூட் அப்படிங்கிறத இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கான நபரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும், அல்லது ஒரு உறவு முறைகள் நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, இல்லை ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, அது மூலிமா உங்க கடன் சுமைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களை இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதம், நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, பதவிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களை அரசியலுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையிலே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக சினிமா துறைக்கு இந்த வாரம், இந்த மாதம் அமைகிறது. என்ன, சினிமா துறையை பொறுத்தவரை டோட்டலாக அவங்க லாக் ஆகியிருப்பாங்க, அதுலேருந்து மீண்டும் எழுந்து வரக்கூடிய, மீண்டும் தன்னுடைய வேலைக்கு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. அப்படி பார்க்கும்போது சினிமா துறைக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில புதுமண தம்பதிகள், ரொம்ப கல்யாணம் ஆகி 6 வருஷமானவங்க, 10 வருஷமானவங்க, 20 வருஷமானவங்க பிரிஞ்சு சண்டை போட்டுறது ஒரு நியாயம் உண்டு. ஆனா ஒரு மாசத்திலேயே, ஒரு வாரத்திலேயே பிரிஞ்சு போற தம்பதிகள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அதெல்லாம் காலத்தின் கட்டாயம், கிரக கோளாறுகள் காரணம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.